முடியும் என்றால் டாஸ்மாக் நிர்வாகி உந்துவது பிரச்சனையும் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக எந்த இடத்திலும் டாஸ்மாக் கடை திறக்க மாட்டோம். இந்த டாஸ்மாக் கடை தொடர்ந்து செயல்பட்டால், இப்ப சாதாரணமா டாஸ்மாக் கடை நேரம் வந்து 10 மணியிலிருந்து 12 மணி, 12 மணியிலிருந்து ரைட்டு 10 மணினா கூட 24 மணி செயல்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது. அதையும் நாம் மீண்டும் திறக்காது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்காது. பல்வேறு குற்ற சம்பவங்களை ஏற்படுத்திய டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்காது. பள்ளி கல்லூரி மனசாட்சியோடு டாஸ்மாக் கடையை திறக்காது. பொதுமக்களுமே மாவட்ட நிர்வாகமே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாதுகாப்பாக வழிகுழு. மாவட்ட நிர்வாகமே குற்ற சம்பவங்கள் நடந்த இந்த இடத்தில் மீண்டும் டாஸ்மாக் கடை வேண்டாம். டாஸ்மாக் நிர்வாகமே குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற டாஸ்மாக் கடையை திறக்காது. வணிகர்களை பாதிக்கும் டாஸ்மாக் கடையை இந்த இடத்தில் திறக்காது. பொதுமக்களை பாதிக்கும் டாஸ்மாக் கடையை இந்த திறக்காது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க முயற்சிக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். திறக்காது டாஸ்மாக் கடையை திறக்காது. வணிகர்களே போராட்டத்திற்கு பாபநாசம் வணிகர் சங்கத்தின் சார்பாக பாபநாசம் புதிய பெருநிலை அறையில் திறக்கப்பட்ட மூடப்பட்ட டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்படுவதை எதிர்த்து இன்று இங்கே அனைத்து சங்கங்கள் சார்பாக, வணிகர் சங்கம் மற்றும் சர்வகட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் அடைந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்த காரணத்தால் பல கொலைகள், கொள்ளைகள், வழிப்பறிகள் நடைபெற்றன. பெண்களுக்கு பாதுகாப்பு, பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதால் மூடப்பட்ட அந்த கடை மீண்டும் திறக்கக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டம் நடைபெறுகிறது.